வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சமுத்திரகனி டைரக்ஷனில் தம்பி ராமையா நடித்து வந்திருக்க வினோதய சித்தம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இருக்கிறவனுக்கு இருக்கிறதெல்லாம் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இல்லைன்றது மட்டும்தான் பிரச்சனை. 3 மாதம். வினோதய சித்தம் இந்த படம் Z5 OTTல ரிலீஸ் ஆயிருக்கு. சமுத்திரகனி ஏற்கனவே டைரக்ட் பண்ண நாடோடிகள், போராளி, நிமிர்ந்து நில், அப்பா, தொண்டன்னு ஏராளமான படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இத்தனை படங்களை டைரக்ட் பண்ண சமுத்திரகனி அவரே சொல்லியிருக்காரு, நான் இது வரைக்கும் எடுத்த படத்துலேயே த பெஸ்ட் படம் எதுனா அது வினோதய சித்தம் படம் தான் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த படத்தை போய் முதல்ல பார்த்தேன். உங்களுக்கும் சமுத்திரகனி மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். நிச்சயம் இந்த படம் உங்களை பெருசாக ஏமாத்தாது. வினோதய சித்தம் படத்துடைய கதை ஏற்கனவே ஸ்டேஜ் ட்ராமாவாக பல வருஷம் போட்டிருக்காங்க. சமுத்திரகனி பாலச்சந்திரோடைய கடைசி கால அஸ்டண்ட்ன்றதை இந்த படம் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படமே கே பாலச்சந்திர கைண்ட் ஆஃப் படம் தான். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஏகப்பட்ட படங்கள் வெவ்வேறு பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. சொல்லப்போனால் இத்தனை படங்களை பார்க்குறது நம்மளுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை, நிறைய படங்களும் அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை. ஆனால் இந்த வினோதய சித்தம் படம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே வராத ஒரு படம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்துடைய கதை அந்த மாதிரி தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை இந்த படத்தை ஒரு மனிதன் பார்த்தே தீர வேண்டிய படம்னு இதை சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்ட உன்னத உண்மையாக இந்த படம் பேசியிருக்கு. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் தான் இல்லைனா தன்னை சுற்றி நடக்கிற எந்த வேலையும் நடக்காது. நான் தான் இந்த வீட்லேயே முக்கியமான ஆள், நான் தான் இந்த ஆஃபீஸ்லேயே முக்கியமான ஆள், நான் தான் இந்த சொசைட்டிலேயே ரொம்ப நல்லவன், நான் தான் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய பலசாலி, இந்த உலகத்துலேயே என்ன மாதிரி அறிவாளி யாருமே கிடையாதுன்னு நல்லவன் முதற்கொண்டு திருடம் குலகாரம் வரைக்கும் எல்லாருமே தன்னை பெருமையாக நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் மட்டும் இல்லைனா எல்லா வேலையும் ஆட்டம் கொண்டுடும் அப்படின்னு கிட்டத்தட்ட 99 பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி எண்ணம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சவுக்கடி கொடுக்குற படம் தான் இந்த வினோதய சித்தம். இந்த படத்துடைய மையக்கதையை நம்ம ஏற்கனவே ஒரு சில ஹாலிவுட் படங்களை கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். தம்பி ராமையா காலையில் 5 மணிக்கு எழுந்து அலாரத்தையும் முதல்ல நிறுத்தி 1 நிமிஷம் கூட வீணாக்காமல் எக்ஸசைஸில் ஆரம்பித்து டயட்லேருந்து ஆஃபீஸுக்கு போய் கரெக்டாக வேலையை பார்த்து எல்லாரையும் அதட்டி உருட்டி ஸ்ட்ரிக்டாக வேலை வாங்கி வீட்டுக்கும் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை அடக்கி ரொம்பவும் பயமுறுத்தி எனக்கு கொஞ்சம் கூட எதுக்கும் நேரமே இல்லைன்னு ஸ்ட்ரிக்டாக வாழக்கூடிய ஒரு மனுஷன், தன்னால் மட்டுமே இந்த குடும்பம் நல்லா இருக்குது, தன்னால் மட்டுமே ஆஃபீஸில் இந்தளவுக்கு வருமானம் வருதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரி மனுஷனாக வாழ்ந்துட்டு வராரு. இந்த மாதிரி பரபரப்பாக இருக்கும்போதே திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி பொட்டுன்னு செத்து போயிடுறாரு. உயிர் போன தம்பி ராமையா சமுத்திரகனியை காலன்ற பேரில் மீட் பண்ணுறாரு. என்னை ஏன் திடீர்னு இப்படி கொன்னீங்க, எனக்கு வாழ்க்கையில் முடிக்க வேண்டிய கடமைகள் ஏகப்பட்டது இருக்குது, எனக்கு இன்னும் 10 வருஷம் ஆயுசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி 3 மாதம் டைம் கொடுக்குறாரு சமுத்திரகனி. வெறும் 3 மாதத்துக்குள்ளே உன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடி, அதுக்கப்புறம் நீ என் கூட வந்துடணும்னு ரூல் போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த 3 மாதத்தில் தம்பி ராமையா எப்படி திருந்தி தன் கடமைகளை எப்படி முடிச்சுட்டு திருப்பி இறக்குறான்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்டேஜ் ட்ராமாவோட கதையும் இதே தான். பெரும்பாலும் ஸ்டேஜ் ட்ராமாவாக எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க போடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கதையில் சமுத்திரகனி தம்பி ராமாவோட கேரக்டர் பேரான பரசுராமர் ஐயர் அப்படின்ற பேரை மாற்றி பரசுராமன் வச்சதுலேருந்து படம் முடிவு வரைக்கும் இந்த படத்துடைய மைய கரு மட்டும் மாறாமல் எல்லாத்தையுமே மாற்றி ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுருந்தார். இது ஒரு மேடை நாடக கதைன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாகவும் படமாக்கியிருந்தார். இந்த கதையை படமாக்கணும்னா எந்தெந்த இடத்துல மாற்றணும், இதை மக்களுக்கு எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும், இந்த படத்துடைய சென்டிமெண்ட் எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு ரொம்ப தெள்ள தெளிவாக ஆராய்ஞ்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. வினோதய சித்தத்துடைய ஸ்டேஜ் ட்ராமா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை முழுசாக பார்த்தாங்க அந்த ட்ராமாவும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் இந்த கதையை வச்சு எவ்வளோ அழகாக இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும். மாறுதல்ன்றது எப்படி இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேஜ் ட்ராமாவில் அந்த பரசுராமன்ற கேரக்டர் நெஞ்சு பிடிச்சிட்டே சாவார், ஆனால் இந்த படத்தில் பயங்கரமான ஆக்சிடெண்ட் மூலம் சாவார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீனும் சமூக அக்கறைமிக்க சீனாக எப்படி மாற்றிருக்காருன்னா, இந்த படத்தில் இந்த பரசுராமன்ற பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை மாதிரி ஸ்டேஜ் ட்ராமாவில் காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த பையன் எந்த மாதிரி லொக்காலிட்டியில் வாழறான், அவன் எப்பேற்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஜாதின்றத தெளிவாக காமிச்சு அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் கலப்பு திருமணம் இந்த பொண்ணு பண்ணுற மாதிரி காட்டுவார் இந்த படத்தில். இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்ஸ்லையுமே தன்னுடைய இன்புட்டை ரொம்ப அழகாக செலுத்திருப்பார் சமுத்திரகனி. ஒரு காலத்தில் நம்மளுடைய சராசரி மரண வயது எவ்வளோ இருந்ததுன்னா 90 மேலே இருந்தது, அதுக்கப்புறம் அது குறைஞ்சி 80 ஆச்சு, அதுக்கப்புறம் 70 ஆச்சு, இப்போ 60 வந்து நிற்குது. பெரும்பாலும் இந்த 60 வயசுலேருந்து 70 தான் 100%-90% இறந்துடுறாங்க. அதனால் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த படத்தை பார்க்கணுமானு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சாகும்போது சங்கரா சங்கரான்னு திரிந்து எந்த பலனும் இல்லை. இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் தான் நல்லா வாழற காலத்திலே பார்க்கணும். அதாவது கண்டிப்பாக 45 வயசுக்கு மேலே இருக்கிற ஆணும் பெண்ணும் நிச்சயம் பார்க்க வேண்டிய படம் இது. தான் உடம்புல நல்ல தெம்பு இருக்கும்போதும் குடும்பத்துலேயும் வேலையிலும் நல்ல ஆக்டிவாக இருக்கும்போதும் தன்னுடைய பசங்களை படித்து முடிச்சுட்டு நல்ல வேலையோ கல்யாணமோ பண்ணி வைக்கிற நேரத்துக்குள்ளே இந்த படத்தை பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷனும் இந்த படத்தை பார்க்கும்போது அவனை தனிப்பட்ட முறையில் ஏதோ இந்த படம் குத்தும், சிந்திக்க வைக்கும், நல்ல சிந்தனையை கொடுக்கும், வாழ்க்கை மீது ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்காகவே இந்த படத்தை எல்லாரும் பார்த்தாக்கணும். இந்த 2 வருஷம் கொரோனா காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் நம்ம தூரத்து சொந்தத்தில் நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரோ இல்லை நண்பர்கள் வட்டாரத்திலையோ யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க. எங்கேயோ ஒரு மரண ஓலத்தையோ சாவு செய்தியோ நிச்சயம் கேட்டிருப்போம். அப்படி ஒரு சிலர் கேள்விப்படலாம்னா கூட நடிகர் விவேக் சாகும்போது அவர் ஒரு நடிகர்னே நம்ம யாரும் பார்க்கல,
ஏதோ நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு சொந்தக்காரர் இறந்துட்ட ஃபீல் தான் நம்மளுக்கு வந்தது. எங்கேயோ ஒரு இடத்த இறப்பு செய்தி கேட்கும்போது ஐயோ பாவம் இப்படி சீக்கிரம் போயிட்டாரன்ட்டு பேசாத வாய் கிடையாது. நாளை சாக போகும் பிணங்கள் இன்று இருந்து போன பிணத்தை பார்த்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி அது. நம்ம பெரும்பாலும் யாருக்குமே இந்த நிகழ்ச்சி நமக்கும் நிகழப்போகுது. நாமளும் இந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு சாக போகிறோம். அப்படி திடீர்னு இறந்துட்டா நம்ம சாகிறதுக்கு மட்டும் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்குது, யாருக்கும் பிரச்சனை கொடுக்காமல் தொல்லை கொடுக்காமல் அந்த கடமைகள்லாம் செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் மரணன்றது தனக்கு இப்போலாம் வராது. நான் எப்போ சாக போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான்லாம் ரொம்ப நாள் வாழ்வேன்ற எண்ணம் தான் பல பேருக்கு உண்டு. ஆனால் மரணம் என்பது அப்படி நிகழ்வதல்ல. அதை இந்த படம் எல்லாருக்கும் உணர்த்தும். இந்த உலகத்தில் எல்லாமே கடந்து போகும். எம்ஜிஆர் சாகும்போதும் சரி, ஜெயலலிதா சாகும்போதும் சரி, கருணாநிதி சாகும்போதும் சரி, ஐயோ இப்பேற்பட்ட தலைவர் போயிட்டாரே, இதுக்கப்புறம் இந்த நாடு எப்படி இருக்க போகுதுன்னு எவ்வளோ பேர் புலம்பி அழுதாங்க. ஆனால் எல்லாம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இந்த உலகம் எந்த ஒரு தனி மனிதனுக்காகவும் நிற்காது, ஓயாது. இப்பேற்பட்ட தலைவர்களுக்கே இந்த நிலைமைனா நம்மளாம் எந்த இடத்துலையும் யோசிச்சு பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஃபிலாசபியை சொல்கிற படம் தான் இந்த வினோதய சித்தம். அதுவும் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ட்ராமாவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கதையை எவ்வளோ அழகாக படமாக்கியிருக்காங்கன்ட்டு. ஜாதி மத கொள்கை, பிராமணம் மற்றும் கடவுள் சித்தாந்தத்தை எந்தெந்த இடத்துலாம் உடைக்கணுமோ அதெல்லாம் உடச்சிட்டு அழகாக படமாக்கியிருந்தார் சமுத்திரக்கனி. இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா, இந்த படத்துடைய மெயின் லீட் இன்னும் 3 மாதத்தில் சாக போகிறேன்னு படத்துடைய முதல் 10 நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 மாதத்தில் ஏதோ ஒரு அற்புதங்களை நிகழ்த்துவோன்னு பார்த்தா பெரும்பாலும் எல்லா நல்ல விஷயங்களையும் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு மட்டுமே செய்வார். மிகப்பெரிய பெருந்தன்மையோ கொடைகுணமோ கொஞ்சமும் வராத கேரக்டராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தன்னோட வாழ்நாள் லட்சியமே அவர் வேலை செய்கிற கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர் ஆகணும், தன் பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த லட்சியத்தை மட்டும் அந்த 3 மாதத்தில் நிறைவேற்றினா போதுன்னு நினைப்பாரு. ஆனால் உண்மையிலே ஒருத்தர் இறந்தார்னா இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த படத்துடைய மெயின் லீடுக்கு 3 பசங்க இருப்பாங்க. அவர் என்னென்ன சொத்து இருக்குது, யாருக்கு எந்த பாகத்தை கொடுக்குறாரு, அவர் எந்தெந்தான் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்காரு, அதெல்லாம் யாருக்கு வந்து சேரும், எங்கே கடன் வாங்கியிருக்காரு, எங்கே ப்ராப்பர்ட்டியை சேர்த்து வச்சிருக்காரு, எங்கே நகை சேர்த்து வச்சிருக்காரு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஃபேமிலி அது காட்டுவார். தான் வாழ்நாள் இருக்க ஒரே ஒரு மறைக்கப்பட்ட உண்மை என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாராம், அந்த பொண்ணுக்கிட்ட கடைசியாக பேசினா போதுன்னு. இப்பேற்பட்ட உன்னதமான வினோதமான கேரக்டர்லாம் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. நாளைக்கு சாக போகிறோம், இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது. ஒரு படத்தில் மணி உண்டன் ஃப்யூச்சரில் சாக போகிறன்றதுக்காக சுடுகாட்டில் இடம் வாங்கி ஒரு அழகான சமாதியை கட்டி வச்சிருப்பார், நான் செத்தா இங்கே வந்து புதைங்கன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் நாளைக்கு சாக போகிறவர் என்னென்னோ வேலைகள் பண்ணுறாரு, ஆஃபீஸுக்கு போகிறாரு பணம் சம்பாதிக்கிறாரு, ஆஃபீஸுக்கு போகிறாரு ஹையர் பொசிஷன் வாங்குறாரு பணம் சம்பாதிக்கிறாருன்னு, சராசரியாக செய்கிற வேலையை கொஞ்சம் வேகமாக செய்கிறாரு அவ்வளோதான். வாழ்க்கைனா என்னன்றதை அந்த 3 மாதத்தில் கூட சரியாக புரிஞ்சுக்காத மாதிரி தான் அந்த கேரக்டர் காட்டுறாரு. அதெல்லாம் இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ். சாகிறதுக்கு முடியாது தன்னோட உடலை தானம் பண்ணுறாரு கவர்மெண்ட்டுக்காக, அது பாராட்டுக்குரிய விஷயந்தான். இந்த படத்தில் நமக்கு இன்ஃபர்மேஷன் ஃபிலாசபி சொல்லணும்னா இன்னும் எவ்வளோ சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ சொன்னால் போதும், நான் ஏற்கனவே நான் பேசி பேசி அட்வைஸ் பண்ணி நிறைய அதுக்குறேன்ட்டு எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு சமுத்திரக்கனி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் என்னவோ இந்த படத்தில் நிறைய விஷயங்களை தவிர்த்துட்டு ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சொசைட்டிக்கு அதுவே போதுமானது. ஏன்னா இதை சொல்கிற படங்களே நம்ம ஊரில் ரொம்ப 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 கம்மி. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலன்னா, இந்த கதை ரொம்ப அற்புதமான கதை. ஒவ்வொருத்தரும் தன் வாழ்நாளில் தான் மட்டும் பார்த்தா போதாது, மற்றவங்களையும் ரெஃபர் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. அதுக்காகவே இந்த படத்துக்கு 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். மிச்ச 10 மார்க் லாஸ் எதுக்குன்னா, நான் சொன்ன அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ். இந்த படத்துடைய கதை ஒரு சராசரி மனுஷன் பற்றின கதை. சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ரொம்ப சுயநலமாக வாழ்கிற அந்த கேரக்டருக்காக. அடுத்த படத்தில் சந்திப்போம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது.